ஹலோ ஹலோ கௌரி, ஹவ் ஆர் யூ? எஸ் ஐ அம் ஃபைன் சூர்யா. கௌரி, நான் கிட்ட சொன்னேனே, மிஸ்டர் சுப்புங்கிற பேஷண்ட், அவரை பத்தின அப்டேட் வேணும், அதுக்கு தான் இந்த கால். சுப்பு, யா, கார்டியக் ப்ராப்ளம் ரைட்? எஸ், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்கு, அதை முடிச்சுட்டு நானே உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் கௌரி. ஓகே. சரதா ட்ரஸ்ட். யா, ஐ அம் சூரிய பிரகாஷ் ஹியர். மிஸ்டர் சுப்புங்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரஸ்ட் மூலமாக தான் பில் பே பண்ணியிருக்கோம். அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கி எனக்கு உடனே மெயில் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி அர்ஜென்ட். ஓகே சார், தேங்க்யூ. சார், நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குறீங்கன்னு தெரியும், என்ன வேலை பார்க்குறீங்க? நான் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், என்னோட ஓன் கம்பெனியில். ஐயோ சாரி, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனா நீங்கள்? பாருங்களேன், நான் இது தெரியாமல் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அது இதுக்குன்னு அலைய வச்சு எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் அம்மா அம்மானு ரொம்ப உருகிறீங்க, அம்மா மேலே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அப்புறம் ஏன் சார் அம்மா விட்டு தனியாக ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க? அவங்க நினச்சப்போ அவங்க அங்கே வருவாங்க, நான் நினச்சப்போ நான் இங்கே வருவேன், அப்படியே போகுது சார். என் அனுதான் சார் என் வாழ்க்கையில் எல்லாமே. அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் இல்லை. படிப்புலேருந்து ஒழுக்கத்துலேருந்து எல்லாமே எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தது தான். பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, சமைக்கிறது, ஃப்ளைட் ஓடுற வரைக்கும் எல்லா வேலையும் நான் செய்வேன். அதுவும் என் அனு மாதிரியே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்வேன். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். என் அனு என்ன அப்படி வளர்த்துருக்காங்க? உங்க அம்மாவை சந்திக்கணும் போல இருக்கு, நீங்க ஒரு நாள் அவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்களேன். நிச்சயம் சார், நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் சார். சரிங்க, நான் கிளம்புறேன், கொஞ்சம் லேட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியவே இல்ல சார். அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார், நீங்க நார்மலா இருங்க, அது போதும். முக்கியமா சென்டிமெண்ட் ஆகாதீங்க, இத பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா? நான் வரேன். பாய் சார். இந்த உலகம் ஃபுல்லா சல்லட போட்டு தேடினாலும் இந்த மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்கவே மாட்டான். இவன் தான் நம்ம அனுமாக்கு சரியான மேட்ச். இந்த தடவையாவது ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து வைக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏ அனு, இப்பதான் நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சா நீயே வந்துட்ட. என்னடி? என்ன டியா, காலனில ஹாட் டாபிக் என்னன்னே தெரியாதா உனக்கு? ஏ, ஆபீஸ் போயிட்டு துணி துவைச்சிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட வந்து ஹாட் டாபிக் என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தெளிவா சொல்லுடி. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு சூப்பரா ஒரு பையன் வந்துட்டு போனானா, பாக்க நல்லா அப்படியே ஹீரோ மாதிரி இருந்தானா, காலனி முழுக்க இப்ப இது மட்டும் தாண்டி பேச்சு? நான் தான் பாக்காம மிஸ் பண்ணிட்டேன். ஏ லூஸ், எங்க வீட்டுக்கு யார் வர போறா? ஏதாவது உளறாத. காலனிக்காரங்க சும்மா ஏதாவது பொறணி பேசிருப்பாங்க, நீயும் அதை நம்பிட்டு வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. இல்லடி, நிஜமாதான் சொல்றேன், உங்க அப்பாவை பாக்கதான் வந்தானா. வரும்போதே நேரா எங்க அம்மா கிட்ட வந்துதான் உங்க வீடு எதுன்னு கேட்டிருக்கான். யாரு வந்தா ஏன் வந்தான்னு எனக்கும் ஒண்ணுமே தெரியாது, அப்பாவும் என்கிட்ட எதுவும் சொல்லல. அப்பா சொல்லனா என்னனு நீய போய் கேட்டு வந்துரு. யாருப்பா, என்ன விஷயம் போய் கேளு. கேட்டு அவன் நம்பர் அப்படியே கொஞ்சம் வாங்கித்தாடி. அவனோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் போட்டோ எல்லாம் பாக்கலாம்ல, நல்லா இருந்தா மெல்ல அப்படியே நூல் விட்டு பாக்கலாம். சி, அலையாதடி. உனக்கு என்னமா, ஒரு ஆள் நல்லா செட் ஆயாச்சு, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. ஆனா எனக்கு ரம்யா, அப்பாவுக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை. அதான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்கல்ல அனு, அப்புறம் என்ன உனக்கு? அப்பா ரொம்ப டயர்டாவே இருக்காங்க,
இந்த நேரத்துல அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பேசக்கூடாது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சூர்யா சார் சீக்கிரமே வந்து பேசினா நல்லதுன்னு தோணுது, ஆனா என்ன செய்யறதுன்னே தெரியல ரம்யா. உங்க அப்பாவுக்கு சீக்கிரமாவே உடம்பு சரியாயிடும், அப்புறமா நம்ம இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சூர்யா சார் எங்க அப்பா ஹெல்த் மேல எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாரு தெரியுமா? அத விடுடி, அந்த பையன் உங்க வீட்டுக்கு ஏன் வந்தானே உங்க அப்பா கிட்ட முதல்ல போய் கேளு. உனக்கு என்னடி ஆச்சு? நான் எதுவும் எங்க அப்பா கிட்ட கேட்க போறது இல்ல. அவரா வந்து சொன்னா சொல்லட்டும், இல்லனா வேண்டாம். அதுக்கு இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதையும் சொல்லவும் வேண்டாம், என்ன குழப்பவும் வேண்டாம். நில்லடி, ஏய், சூப்பர் அனு, ரன்னிங்ல எனக்கு நீ டஃப் ஃபைட் குடுக்குற. ஐயே, என்ன விட வேகமா உன்னால ஓட முடியல, அத ஒத்துக்க முதல்ல. அத ஒத்துக்காம வாவ் சூப்பர் அப்படி எல்லாம் பேசிட்டா, அதுக்கு மயங்கற ஆளலாம் நான் இல்ல. நீ தான என்னோட மாஸ்டர். அதான் உன தோக்கடிக்க வேணாம் நினைக்கிறேன். போதுண்டா சாமி, இந்த மாதிரி டிராமா எல்லாம் இப்ப சீரியல்ல கூட கிடையாது. ஓகே, டீ கொண்டு வரட்டுமா? சுகர் கொஞ்சம் கம்மி. எல்லாம் எனக்கு தெரியும். இந்த எடுத்துக்கோ. Thank you. Wow. சான்ஸே இல்லனு. டீ சூப்பர். நான் டீ போட்டா எப்பவும் சூப்பரா தான் இருக்கும். நான் சுபசார பாக்க போனேன்ல, அவங்க வீட்டுல நான் தான் டீ போட்டு கொடுத்தேன். அட பாவி, எனக்கு ஒரு டீ போட்டு கொடுத்திருக்கியாடா நீ. இப்ப டீ முக்கியம், நான் சொல்றது கேளுனு. நான் உன்னை பத்தி சொல்றது கேட்டு சுபசாருக்கு உன்ல அப்படியே ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்துருச்சான். உன்னை கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. ஆனா அனு, சுபசார் ரொம்ப நல்ல மாதிரி தெரியுமா. அனு, இன்னைக்கு நீ ஃப்ரீயா? அவங்க வீட்டுக்கு போலாமா? சான்ஸே இல்ல. அவங்க யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது, முன்ன பின்ன பழக்கமும் இல்ல. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நான் வரல. நீ வேணும்னா போயிட்டு வா. ப்ளீஸ் அனு. அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ண கட்டிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் இப்பவே வரேன். உன திருத்தவே முடியாதனு. டேய், அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க? அந்த பொண்ணு இருந்தாளா பாத்தியா? எப்படி இருக்கா? நான் போகும்போது அவங்க வீட்டுல யாருமே இல்ல. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் இன்னும் மீட் பண்ணல. பல்பு பச்சக்குன்னு இன்னும் எரியல. அனு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. அந்த பொண்ணு யாரு என்ன பாக்குறதுக்கு எப்படி இருப்பா, அவ மனசுல என்ன இருக்கு, இப்படி எதுவுமே தெரிஞ்சிக்காம ஒரு பொண்ணான நீயே இப்படி பேசலாமா? அப்படி என்னடா பேசிட்டேன்? அவ மனசுல வேற யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்ச பின்னாடி இப்படி பேசினாதான் தப்பு. இப்ப அவ ஒயிட் பேப்பர் மாதிரி, அதுல உன் சிக்னேச்சர் வந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அது தப்பா? நீ ஒரு டீச்சர், அது வாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? டீச்சர் தான் பையனுக்கு பொண்ணே பார்க்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நீ முதல்ல அவங்க வீட்ல இருக்கிற பொண்ணை பாரு, பிடிச்சிருக்கான்னு சொல்லு. உனக்கு எப்பவுமே இதே திங்கிங் தானானோ? அப்ப வேற ஏதாவது பொண்ணையாச்சும் பாரு. டேய், பக்கத்து வீட்ல புதுசா ஒரு ஃபேமிலி குடி வந்திருக்காங்க, அவங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா, ஓ அளவுக்கு அவ ஹைட் இல்ல, ஆனாலும் ஓகே. நீ என்ன சொல்ற? அம்மா, தாயே தாயே செஞ்சு நீ இடத்த காலி பண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படி என்னடா உனக்கு கஷ்டம்? கஷ்டம் எதுவும் இல்ல, ஆனா லவ் பண்றது ஒரு ஃபீல் அனு. அது அந்த ஃபீல் அப்படியே இங்கிருந்து வரணும், இங்கிருந்துலாம் வரக்கூடாது. பார்த்த உடனே லவ் வர்றதெல்லாம் என்ன இருக்கு? பழகின பிறகு ஒரு லவ் வருது பாரு, அதான் பியூர் லவ். கண்ணிலேயே பார்க்காம எப்படி பழகுவ? இன்னைக்கு இந்த டாபிக் போதும், நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் சுப்பு சார் வீட்டுக்கு போகணும், நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஹலோ, குட் மார்னிங் சார். நீங்க கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் மெயில் பண்ணிட்டா சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார். எஸ் டெல் மீ. நம்ம ட்ரஸ்டுக்கு 5 லட்சம் வந்திருக்கு சார். 5 லட்சம்? சர்ப்ரைசிங். ஓகே, அவங்க டீடைல்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாரி சார், அவங்க டீடைல்ஸ் எதுமே இல்ல சார். ரிசெப்ட் வாங்க கூட அவங்க வரலையா? நோ சார்,
ஓகே, யூ டு ஒன் திங், எந்த அக்கௌண்ட்ல இருந்து ட்ரஸ்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுல இருக்கிற டீடைல்ஸ் வச்சு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. எல்லாரும் டாக்ஸுக்காகவாது ரிசிப்ட் வாங்குவாங்க. இவங்க அதுவும் கூட வாங்கலன்னா மணி டிரான்ஸ்ஃபர். ஹலோ. ஹாய், ஐ எம் சூரிய பிரகாஷ், பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி. ரியலி? எஸ். த கிரேட் சூரிய பிரகாஷ் சார் வந்து எனக்கு போனா என்னால நம்பவே முடியல சார். நான் சூரிய பிரகாஷ் தான். ஸோ யூ நோ மீ ரைட்? எஸ் சார். பை த வே, 5 லட்சம் ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கு ரிசிப்ட் கூட வாங்காத அந்த வித்தியாசமான பர்சன் கிட்ட பேசணும்னு தான் நான் காலே பண்ணேன். ஐயோ சார், உங்க சோஷியல் சர்வீஸ்க்கு முன்னாடி நான் செஞ்சதுலாம் ரொம்ப சாதாரணம். 100 ரூபாய்க்கு ஒரு லைட் வாங்கி கொடுத்தா கூட அதுல பெருசா தன்னோட பேரை எழுதி கொடுக்கற இந்த காலத்துல 5 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ரொம்ப காமா இருக்கிறது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எங்க ட்ரஸ்ட் மேல நம்பிக்கை வச்ச அந்த நல்ல மனசு உள்ளவர்கிட்ட கண்டிப்பா பேசணும்னு தான் கூப்பிட்டேன். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. ஹாஸ்பிட்டல்ல உங்க ட்ரஸ்ட பத்தி சொன்னாங்க, அதை கேட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன். எவ்வளோ பெரிய விஷயத்த சத்தமே இல்லாமல் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதில் என்னோட சின்ன ஒரு பங்களிப்பு இருக்கட்டுமேன்னு தான் நான் அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதுவும் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சார். யூ ஜஸ்ட் மேட் மை டே. தேங்க்ஸ் மிஸ்டர். த கிரேட் சூரியபிரகாஷ் சார் கூட பேசின எக்ஸைட்மெண்ட்டில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே நான் மறந்துட்டேன். ஐ எம் அனிருத். ஓகே அனிருத், ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பை ஃபார் நவ். Bye sir. Thank you. Anu, இப்ப போன்ல யார் பேசுறான் தெரியுமா உனக்கு? The great business magnate, Mr. Surya Prakash. ஓ, சூப்பர்ல. அவ்ளோ பெரிய மனுஷன், இவ்ளோ சிம்பிளா இருக்காரு. என்னால நம்பவே முடியல அனு. சுப்பு சாருக்காக நான் போன அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேருக்கு அந்த ட்ரஸ்ட் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சர்ஜரி கூட ஃப்ரீனா பாத்துக்குவேன். பெரிய விஷயம்தான். அதுக்கப்புறம் வந்தேன். அதுக்குள்ள இந்த காலனி முழுக்க உங்க ஃப்ரெண்ட் பத்தியே பேச்சாம்பா. ரம்யா தான் சொன்னா. இந்த காலனில இருக்கிறவங்களுக்கு வேற என்ன வேலை? யார் வந்தாங்க, யார் போனாங்க, புதுசா யாராவது வந்தா அத பத்தி ஒரு வாரம் பேசிக்கிட்டே இருக்குது. வம்படிக்கிற காலனி இது. கரெக்ட் அங்கிள். ஏய், எங்க அப்பா உன்னையும் சேர்த்து தான் சொன்னாங்க. நீ தானே கேட்ட வீட்டுக்கு வந்தது யாருன்னு? என்னனு உங்க அப்பா கூட சேர்ந்துகிட்டியா? அங்கிள், நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அபியும் நானும் படத்துல வர அப்பா பொண்ணு மாதிரி அப்படியே இருக்கீங்கன்னு. என்ன ஒரு அன்யோன்யம், சூப்பர் அங்கிள். உனக்கு சொல்றதுக்கு வேற படமே கிடைக்கலையா ரம்யா? அபியும் நானும் படத்துல கதையில என்ன ஆகும்? அந்த பொண்ணு வந்து அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்காம தனக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கும். அதுவும் அப்பா பேச்சு ஏத்துல. ஏன் அனுமா அப்படியா? நான் எந்த பையனை சொல்றேனோ அவனைதான் கல்யாணம் பண்ணிப்பான். உதாரணம் சொல்றதா இருந்தா வேற ஏதாவது நல்ல படமா இருந்தா சொல்லு. அங்கிள், அந்த படத்துல கடைசியில அந்த அப்பாவுக்கும் ஹீரோவும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச என் பொண்ணுக்கு ஏத்த ஹீரோனா
என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? எனக்கு பிடிச்ச ஹீரோ எப்படி இருப்பான்னு நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். வரேம்மா, வரேன் ரம்யா. அனு, உங்க அப்பா கிட்ட நேத்து வந்தவனோட நம்பர் கேளுடி. உன்னை கொல்ல போறேன்டி, தனக்கு பிடிச்ச ஹீரோன்னு சொல்லிட்டு போறாரு உங்க அப்பா, யாருடி அது? என்னடி ரியாக்ஷன் இது? நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பிடி, நல்லா இருப்ப போ. பெரிய கண்டுபிடிப்பு, செம்ம புத்திசாலியா இருக்கே நீ. இல்ல அது சுபு. சுபு சுபு யாரு? உனக்கு தம்பியா? சாரி சுபு சார். இத முதலே சொல்ல வேண்டியதானே. ஆமா, என்ன விஷயம்? சுபுக்கு எதுவும் கொண்டு வந்திருக்கியா? நீங்க மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. சுப்பு என் புருஷன், நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், உனக்கு என்ன? ஓகே ஓகே, குட் குட் குட். ஆமா, யார் நீ? கடைக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நான் நியூ ஜாயினி. இப்படி உளர்ற, உன்னை எப்படி கடையில வேலைக்கு சேர்த்தாங்க? சேல வியாபாரம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? வாய நல்லா திறந்து பேசணும், படிச்சு சம்பாதிக்க வெளிநாடு போறதெல்லாம் ஈஸி, ஆனா கடையில துணி விக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நல்லா தெரியுது. படிச்சவ மாதிரி இருக்க, எப்படி சுப்பு கடையில வேலைக்கு சேர்ந்த? எனக்கு சேலை விக்கணும்ங்கிறது என்னோட எய்ம், என்னோட லட்சியம் அதான். நீ ஆளே சரியில்லையே, கடைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டு நீ ஏன் இங்க வந்து நிக்கிற? சரி சரி, நீ கிளம்ப. சாரி மேடம், நான் வரேன் மேடம், பை. தம்பி தம்பி தம்பி, போனா உடனே போயிடுறதா? எதுக்கு வந்தேன்னு சொல்றது இல்லையா? அம்மா, சுப்பு சார பாக்க வந்தேன். சுப்பு வேலைக்கு கடைக்கு போயிருக்கு. என்னது, கடைக்கு போயிட்டாரா? அதுக்கு ஏன்பா இப்படி கத்துற? இல்லையே, நான் கதவே இல்ல, சும்மா சாதாரணமா தான் கேட்டேன். சரி சரி, கடையில போய் பாத்துக்க. கடைக்கு தானே போற? ஆமா ஆமா, நான் வர பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். யார் இவன், எதுக்கு வந்தா? பார்த்தா படிச்சவனாட்டா இருக்கான். இவன் எதுக்கு சுப்பு கடைக்கு வேலைக்கு வரணும், ஒண்ணுமே புரியலையே. என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? உங்க வீட்டுல நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னே நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? சார், முதலாளி பாத்துக்கிட்டு இருக்காரு. குட் மார்னிங் சார். உங்களை வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. கண்ணை பார்க்கவே மாட்டேன் சார். பார்த்தேன், நான் போய் சொல்றேன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. இவ்வளவு விஷயம் இருக்கா அதுல? சரி சார், வாங்க ஹாஸ்பிடல் போலாம், வாங்க. ஹாய் கௌரி. ஓ, ஹாய் சூர்யா. உட்காரு. நீ பிஸின்னு தெரியும் கௌரி, பட் டோன்ட் வரி, உன் டைத்தை நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். உன்னை விடவா நான் ரொம்ப பிஸி. காலில் சக்கரத்தை கட்டிட்டு பறக்கிற ஆள் நீ. என் ஹாஸ்பிட்டலுக்கே நீ வந்தது நிஜமா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பெருமை. தேங்க்ஸ் சூர்யா. சொல்லு சூர்யா, மிஸ்டர் சுப்பிரமணி கேஸ் பத்தி கேட்க தானே வந்த? எஸ் கௌரி, அதுக்கு தான் வந்தேன். அவரோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, அவருக்கு எக்ஸாக்ட்லி என்ன ப்ராப்ளம் சொல்றேன். ஆனா ஏன் அவர் மேல இவ்வளோ ஸ்பெஷல் அக்கற?
முடியும்னா சொல்லு, இல்லைனா இட்ஸ் ஓகே. ஏன் கேட்டேன்னா நான் பார்க்காத சூர்யாவா இருக்குது. அதை பத்தி நான் இன்னொரு நாள் சொல்றேன் ப்ளீஸ். ஓகே ஓகே. மிஸ்டர் சுப்பிரமணிக்கு வந்திருக்கிறது மைல்டு அட்டாக். இப்போதைக்கு ஒன்றும் சீரியஸ் இல்லை. டேப்லெட் கொடுத்துருக்கேன், டயட், எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாமே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப எக்ஸைட் ஆனாலோ, வருத்தப்பட்டாலோ, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டாலோ அவருடைய ஹெல்த் கண்டிஷன் சீரியஸாக எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் நல்லது, பட் அதையும் இப்போ உடனே பண்ண முடியாது. அவர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு தான் டிசைட் பண்ணணும். இது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? நோ, அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் வீட்டுக்கு சொல்லலை. ஆனால் அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தார், அவரும் என்னோட ஃபேமிலி தான். அவர்கிட்ட சொல்லுங்கன்னு மிஸ்டர் சுப்பு சொன்னதுனால எல்லா விஷயமும் அவர்கிட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். அவர் தான் சுப்பு கூடவே இருந்து பார்த்துக்கிட்டார் சூர்யா. ஹி சீம்ஸ் டு பி அ நைஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கை.